காலேஜ் ஜாயின் பண்ணி ரெண்டு வாரத்திலே ட்ராப் அவுட் வந்து ஆயிடுறாரு. இது 2013 வருது. 13 வந்து இவருக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 300, வெறும் 300. குரோனிக் டிசீஸ் வந்து ஒன்று இருக்குது, அதனால வந்து இவரால் 3 வயசு பையனுக்கு 6.5 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் 007. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் யூடியூபர் இவரோட சேனலில் சூப்பரான விளாக்ஸ், டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சஸ், நிறைய கிரேசி எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோஸ்லாம் கொட்டி கிடக்கும். இவர் 23 வயசுலேயே 6.5 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியும். குமார் யார் இவர்? உங்களுக்கு மிஸ்டர் பீஸ்ட், இவரோட சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறது ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் தான், மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மிஸ்டர் பீஸ்ட் இந்த சேனலோட ஓனர் தான் ஜிம்மி டொனால்ட் சன். இவர் வந்து அமெரிக்காவில் இருக்க கிரீன் வேலியில் வந்து பிறக்கிறாரு. இவரோட அம்மாவோடையும் தம்பியோடையும் வந்து ஒரு ஜாலியான லைஃப்பை வந்து லீட் பண்ணி போயிட்டுருக்காரு. அங்கே இருக்க ஒரு ஸ்கூல்லேயே தான் வந்து படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு காலேஜ் வந்து இவங்க வீட்டில் சேர்த்து விடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் நம்மளுக்கு காலேஜ் போகிறதே வந்து பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. அதனால் காலேஜ் ஜாயின் பண்ணி 2 வாரத்துலேயே ட்ராப் அவுட் வந்து ஆயிடுறாரு. இது வந்து இவரோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுது. அதுக்கப்புறம் இவர் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அந்த சேனலோட நேம் வந்து மிஸ்டர் பீஸ்ட் கிடையாது, அது பேர் வந்து பீஸ்ட் 6000 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி அதில் கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸோட ஸ்ட்ரீமிங்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறாரு. அதுக்கு பெரிய அளவில் வந்து வியூஸ் வந்து போகலை. என்ன தான் அந்த சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வியூஸ் போகிறது 10 தான் இருக்குது. அதனால் இவர் இன்னொரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சேனல் தான் மிஸ்டர் பீஸ்ட். மிஸ்டர் பீஸ்ட்னு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு 2012. இதுலேயும் ஆரம்பத்தில் வந்து கேமிங் கேம் ஸ்ட்ரீமிங்ஸ் தான் வந்து அதிகமாக அப்லோட் பண்ணுறாரு. அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது 1 வருஷம் வந்து ஆகுது, 2013 வருது. 13 வந்து இவருக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 300, வெறும் 300 சப்ஸ்கிரைபர் தான் 1 வருஷம் கழித்து இவருக்கு வந்து கிடைக்குது. இருந்தாலும் டீமோட்டிவேட் ஆகாமல் வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பண்ணுறதுனா இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பியூடிபையோட யூடியூப் இன்கம் வந்து எடுத்து போடுறாரு. இப்போ தான் வந்து நம்ம மதன் கௌரியின் யூடியூப் இன்கம், மைக் செட் ஸ்ரீராமின் யூடியூப் இன்கம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர் 9 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி யூடியூப் இன்கம் வந்து போடும்போது ஓரளவு வியூஸ் வந்து போகுது. அது மூலமா 1000 சப்ஸ்கிரைபரையும் ரீச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபேமஸாக இருக்க எல்லா ஃபாரின் யூடியூபரோட யூடியூப் இன்கத்தையும் வந்து போடுறாரு, யூடியூப் இன்கம் போடுறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சேனல் கொஞ்சம் வந்து க்ரோ ஆகுது. க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது இவரால் ஒரு கட்டத்தில் வீடியோ வந்து போட முடியல. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸோ ஹேட்டர்ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை, நம்ம ஆளுக்கு வந்து டைம் வந்து கிடைக்கல யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு. அதனால் யூடியூப்போ குவைட் பண்ணலாமா அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் அவர் அதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி திரும்பியும் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இன்ட்ரோ ஒஸ்ட் இன்ட்ரோ சீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோஸ் வந்து போடுறாரு. அதாவது அங்கே இருக்க சேனல்ஸில் இருக்க ஒஸ்ட்டான இன்ட்ரோ சீன்ஸ்லாம் வந்து எடுத்து போடுறாரு. அது அவருக்கு ஒரு நல்ல வியூஸ் வந்து எடுத்து தருது. இதன் மூலமா அவரோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. அதுக்கப்புறம் கவுண்டிங் டு 1 லாக் அப்படின்னு யாராலையுமே பண்ண முடியாத ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாரு. அப்லோட் பண்ணி அது மூலமா சப்ஸ்கிரைபர்ஸை அதிகமாக கெயின் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த வீடியோ வந்து இருக்கும். நீங்கள் போய் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பார். இதன் மூலமா அவருக்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரும் வந்து வருவாங்க 1 வருஷத்தில் 300. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்களில் வந்து 1 மில்லியன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் ட்ரோல்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரேண்டமாக இருக்கும். அவரோட ஐடியா வந்து என்னென்னா அவருக்கு தோன்ற வீடியோவை அவர் வந்து பண்ணுவார், புதுசாக இருக்க வீடியோவாக பண்ணுவார். அதுவுமே மிஸ்டர் பீஸ்டோட ஒரு சக்ஸஸ்க்கு காரணம்னு சொல்லலாம். இவர் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்னால் ஒரு ஹோம்லெஸ் மேனுக்கு $10,000 தருது, பீஸா டெலிவரி பாய்க்கு வீட்டை கிஃப்டாக தருது, இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து $1 மில்லியன் வந்து தருது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் அதிகமாக பண்ணனால இவரோட சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மாதிரி அதிகமாச்சு. அதனால இப்போ அவருக்கு கரெக்டாக 6.47 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. முழுக்க அவரோட விடாமுயற்சினாலையும் அவரோட உழைப்புனாலையும் தான் அவர் வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோதான் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கம்மியாகவே இருந்தாலும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வந்து வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும்னு வந்து மிஸ்டர் பீஸ்டோட யூடியூப் ஸ்டோரி வந்து நமக்கு சொல்லுது.
இதெல்லாம் வந்து இவரால் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவர் இவருக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்துருக்காங்க, நிறைய யூடியூப் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. இது மூலிமா இவர் வந்து இதை பண்ணிட்டுருக்காரு. நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரீச் வந்து பெட்டராக இருக்கும். அதுதான் மிஸ்டர் பீஸ்டோட ஒரு கோட்ஸ்ன்னு ஒன்று சொல்லலாம். இவருக்கு குரோனிக் டிசீஸ் வந்து ஒன்று இருக்குது, அதனால் வந்து இவரால் எனர்ஜெட்டிக்காக வீடியோ வந்து பேச முடியாது. கரெக்டான டயட் கண்ட்ரோல் இருந்தாலே இவரால் சர்வேவே பண்ண முடியும்னு வந்து இவரே இவரோட யூடியூப்ல வந்து சொல்லியிருப்பார். இன்னமும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து இருக்காரு. இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து எடுத்தவர் தான் மிஸ்டர் பீஸ்ட். இன்றைக்கி வேர்ல்டே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கார். அமெரிக்காவில் போய் இவரோட பேர் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இவரோட பேர் ஒரு பிராண்டாகவே மாறிடுச்சு. பிராண்டுகள்லாம் அப்படி தான் போடுவாங்க. பிராண்டுன்னா அந்த பேரில் ஒரு கெத்து தெரியும், கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு ஃபேமஸான யூடியூபராக மாறி இருக்காரு. ஒரு 23 வயசு பையனுக்கு 6.5 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. சேனல் ஆரம்பித்து 1 வருஷத்தில் வெறும் 300 சப்ஸ்கிரைபர் தான் இருந்திருக்காங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷனல் ஸ்டோரி எனக்கு இருக்காது, யூடியூபருக்கு வந்து இருக்கக்கூடாது. ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்டோரி தான். நான் அந்த வீடியோ கரெக்டாக ஃபன்னாக கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ கரண்ட்டாக மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.